வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளை. இன்றைய குரல் சிந்தனை அதிகாரம் 46, சிற்றினஞ்சேராமை. குரல் எண் 456. மனந்துயார்க்கு எச்சம் நன்றாகும், இனந்துயார்க்கு இல்லை நன்றாக வினை. இந்த குரலில் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, மனம் தூய்மையாக உள்ளவர்களுக்கு, அதாவது குற்றமில்லாத செயல் செய்பவர்களுக்கு, நன்மையான செயல்கள் செய்பவர்களுக்கு புகழ் கிடைக்குங்க. அது அவருடைய வாழ்வுக்கு பின்னும் நிலைத்து நிற்கும். இது ஒரு சிறப்பு. ஆனால் நல்ல இனத்தை சார்ந்தவராக இருந்தால் அது கூடுதல் சிறப்பு. இந்த புகழ் அதை விடவும் கிடைக்காதது எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து சிறப்பாக நடக்கும், அவர் நினைத்ததெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சிற்றினத்தோடு சேரக்கூடாதுங்க. நல்ல இனத்தோடு சேரணும், நல்ல நண்பர்களோடு சேரணும். அப்போ தான் வந்து என்ன செய்ய முடியும், நல்ல செயல்கள் நடக்கும், நமக்கும் நன்மை கிடைக்கும். அப்போ இதில் மூணு நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு சொன்னால், நல்ல இனத்தை உருவாக்கணுங்க. அதுதான் வந்து நம்முடைய பணி. அதை தான் இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த அருமையான சிந்தனையோடு இன்றைய பணியை சிறப்பாக துவங்குவோம். நன்றி, வணக்கம்.